அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ். நன்மைக்கும் தீமைக்கும் நடந்த 9 நாள் போரான நவராத்திரியின் 2ஆம் நாளில் துர்கா தேவியை பிரம்மச்சாரிணி வடிவில் வழிபடுறோம். முந்தைய பிறவியில் தக்ஷன் மகளாய் பிறந்து யாக குண்டத்துல உயிர் விட்ட சதி தன்னோட அடுத்த பிறவியில மலையின் மகளாக பார்வதியாக பிறப்பெடுக்கிறா. பார்வதியினுடைய சிறு வயதுல பார்வதியை சந்திக்கிற நாரதர் பார்த்த கணமே இவள்தான் சிவனின் மனைவி என்பதை உணர்ந்து தாயே சிவனின் சக்தியே அப்படின்னு பணிந்து வணங்குறாரு. பிறகு பார்வதிக்கு தன்னோட முற்பிறவிய பற்றிய உண்மையையும் இந்த பிறவியில கடும் தவத்தை மேற்கொண்டு சிவனையே மனம் முடிக்கணும், அதுவே இப்பிறவியின் பயன் சொல்லி உணர்த்துறாரு. இதை கேட்டு தவ வாழ்க்கைக்கு தயாராகும் பார்வதி உலக இன்பங்களை விட்டு காட்டுக்கு போறாங்க. அங்க முதல் 1000 ஆண்டுகள் பூக்களையும் பழங்களையும் மட்டுமே தன்னோட உணவாய் உட்கொண்டு தவத்தை மேற்கொள்றாங்க. பிறகு வந்த 100 ஆண்டுகளுக்கு காய்களையும் வேர்களையும் உட்கொள்றாங்க. அதை தொடர்ந்து வந்த 3000 ஆண்டுகளுக்கு தரையில் விழும் காய்ந்த இலைகளையே உணவாய் உட்கொண்டு மழையிலும் வெயிலிலும் கடும் குளிரிலும் வெட்ட வெளியில கடும் தவத்தை புரியறாங்க. பிறகு பல ஆண்டுகள் உணவையும் நீரையும் கூட அருந்தாமல் தீவிர தவத்துல ஆழ்ந்து போறாங்க பார்வதி. இப்படி பல வருஷம் கடும் தவத்தால உடல் வலுவிழந்த நிலையில இருக்கிற தன்னோட மகளை கண்டு என் மகளே உன்னை இந்த நிலையில பாக்கணுமா அப்படின்னு கதறி அழறாங்க பார்வதியின் தாய். இந்த கடும் தவத்தை பற்றிய செய்தி 3 உலகங்களிலும் எதிரொலிக்குது. அதனுடைய பலனா பார்வதியின் முன் தோன்றிய பிரம்மதேவன் யாருமே செய்ய முடியாத கடும் தவத்தை புரிந்து சிவனின் மீது கொண்ட அன்பை வெளிப்படுத்திய பார்வதியே நான் உனக்கு வரமளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீ இப்பிறவியிலும் சிவபெருமானையே திருமணம் செய்வாயின்னு வரம் தராரு. சிவனும் பார்வதியினுடைய உறுதியான மனதை கண்டு மனம் மகிழ்ந்து பார்வதியே மணந்து கொள்றாரு. பிரம்ம என்றால் தவஸ், அதாவது தவம். இப்படி தீவிர தவத்தின் மூலமா தன்னோட இலக்கு அடைஞ்சதுனால பார்வதி பிரம்மச்சாரிணி என்றும் தவசாரிணி என்றும் அழைக்கப்படுகிறாள். இந்த அவதாரத்துல பிரம்மச்சாரிணி இடது கையில கமண்டலமும் மற்றொரு கையில ஜபமாலையுடனும் காட்சி தருகிறாள். நவராத்திரி நாட்களில் பக்தர்கள் உணவு சில சமயம் தண்ணீரையும் கூட விடுத்து 9 நாள் நோன்பினை கடைபிடிப்பதற்கான வலிமையையும் உறுதியையும் பெற பிரம்மச்சாரிணியை வழிபடுகிறார்கள். துர்கா தேவியினுடைய இந்த அவதாரம் தவம், பக்தி, கட்டுப்பாடு மற்றும் மன உறுதி ஆகியவற்றை கற்பிக்கிறது. இதுவே பிரம்மச்சாரிணியை வழிபட காரணமும் ஆகும். அனுஜ் டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ்.